Hello friends, welcome to Rani's Home Kitchen. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கேரட் பொரியல் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுக்கோங்க. சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் அல்லது கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலை பருப்பு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக கடலைப்பருப்பு சேர்த்தோம்னா பொரியலில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு ஹேண்ட்ஃபுல் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கோங்க. இந்த பொரியலுக்கு காரமே இந்த ஒரு பச்சை மிளகாய் தான். வெங்காயம் ஓரளவு குக் ஆகி வரணும். இப்போ கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கேரட் சேர்த்துக்க போகிறோம். கேரட் வந்து நல்லா துருவிக்கோங்க. இது ஒரு கப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேரட் சேர்த்ததும் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த ஆயிலில் கேரட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கூடவே வந்து சீரகம் 1/2 டீஸ்பூன் கையில் இந்த மாதிரி நல்லா நசுக்கி போட்டுருங்க. கேரட் வேகும் போதே சீரகமும் நல்லா குக் ஆகிடும். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப வந்து தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு கம்மியான ஃப்ளேமில் 5 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போ கேரட் பார்த்திங்கன்னா பாதி குக் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 2 பல்லு பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், 2 பல்லு பூண்டு போதும். அதை தட்டி சேர்த்துடலாம். இது நல்லா வாசமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். கூடவே வந்து இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு சேர்த்ததும் உங்களுக்கு நல்ல வாசம் கிடைக்கும். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். ரொம்ப தெளிக்க வேண்டாம், கம்மியாகவே தெளிச்சுக்கோங்க. இதை ஒன்றா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கேரட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம். மொத்தமாக வந்து தண்ணி சேர்த்து வேக வைக்கக்கூடாது, பொரியல் நல்லா இருக்காது. இப்போ மூடி போட்டாச்சு. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்திருக்கும். நல்லா தண்ணி எல்லாம் சுண்டினதுக்கப்புறமா தேங்காய் பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறோம். கேரட் ரொம்ப நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக வந்து நம்ம தேங்காய் பூ சேர்க்குறதுனால இந்த கேரட் பொரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் கூடுதல் சுவையாக இருக்கும். 2 ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்தா போதும், அதிகமாக சேர்த்துக்க வேணாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்புக்கு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் சப்பாத்தி கூட ரோல் பண்ணி கூட நீங்கள் சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.